அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். திருமண பொருத்தம் பார்ப்பதில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஐயா? அந்த பொருத்த விதிகளை வந்து எழுதுறேன்னு சொல்றீங்க, இதுவரைக்கும் எழுதலை. பொருத்தம் பார்ப்பதில் சில அணுகுமுறைகள், சில விதி அமைப்புகள், அதாவது 10 பொருத்தத்தை தவிர்த்து, 10 பொருத்தம் என்கின்ற ஒரு கணித சாஃப்ட்வேருக்குள்ள அடக்கக்கூடிய, அதுவும் அந்த காலவிதானம் காலப்பிரகாசிகையெல்லாம் மூல நூல்கள் அப்படி இப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தை பொய்யாக்கக்கூடிய அந்த 10 பொருத்த அமைப்புகளை தவிர்த்து விட்டு, தயவுசெய்து பிரிமியம் மீடிய நேயர்களாக இருக்கட்டும், இந்த பிரிமியம் மீடியிலே வந்து தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்கிறீர்கள், ஆன்லைன் வகுப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நான் சொல்லுகிறேன், ஜோதிடத்தின் சாபக்கேடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10 பொருத்த முறை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியாச்சு, அதையே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். 10 பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடரே தேவையில்லை. நம்பர் 1, அதற்கு சாஃப்ட்வேர் போகும். சாஃப்ட்வேர் மட்டுமே கணிக்கக்கூடிய எந்த ஒன்றும் ஜோதிடத்தில் உண்மையாக இருக்க முடியாது. ஜோதிடம் இப்போது செதுக்கப்பட வேண்டிய, சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அமைந்திருக்கிறது. முன்னோர்கள் சொன்னார்கள், மூத்தவர்கள் சொன்னார், குரு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடத்தை அப்படியே கொண்டே ஒரு மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை தளமாக ஒரு நிலையில வந்து வெறுமனே அப்படியே சொல்லி கொண்டிருக்க வேண்டிய ஒரு கலையாக இங்கே மாற்றிவிட்டோம். ஆகவே இந்த ஏக தசா சந்திப்பு, தசா சந்திப்பு, வாழ்நாள் முழுக்க ரெண்டு பேருக்கும் ஒரே தசையா வந்தா சேர்க்காத, வாழ்நாள் முழுக்க ரெண்டு பேருக்கும் யோக தசையா வந்தா அதை அவங்க தானே சேருவாங்க. வாழ்நாள் முழுக்க ரெண்டு பேருக்கும் 6-8 தசையா வந்துருச்சு, சேராத. வாழ்நாள் முழுக்க 1-5-9 தசையா யோக தசையா வருது, இந்த ஒரே தசாபக்தியா வருது, சேர்த்தா என்ன? அமோகமாக இருக்க போகிறார்கள். தசாபக்திகள் தானே சம்பவங்களை சுட்டி காட்டுகின்றன. அந்த தசாபக்தி வாழ்நாள் முழுக்க யோகமாக வரும்போது கணவனும் மனைவியும் மிகப்பெரிய அளவில் நல்லதானே இருப்பாங்க. சரி, என்ன நடக்கும் தசா சந்திப்புனா என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ரஜு பொருத்தம் இல்லை என்றால் அப்படியே 3 மாதத்தில் கணவன் செத்து விடுவார். அப்பா 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 அப்பா, பயங்கரமான கண்டுபிடிப்பு. யோனி பொருத்தம் என்கின்ற ஒரு முட்டாள்தனமான அபத்தமான ஒன்று. யோனி பொருத்தம் இல்லை என்றால் தாம்பத்தியம் சரியாக இருக்காது. யார் நிரூபித்தார்கள்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், ஆராய்வது மெய் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கணும். ஆகவே அந்த 10 பொருத்தம் என்பதை அப்படியே இடது கையால் புறம் தள்ளிவிட்டு ஒரு நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய, சரி ஏன் எல்லாருக்கும் இங்கே 10 பொருத்தம் பார்க்கறது கசக்குது, 10 பொருத்தத்தை தப்புன்னு சொன்னால் ஏன் கசக்குது? இந்த அமைப்பில் பார்த்துட்டிங்கன்னா இப்போது ரெண்டையும் பொருத்தி பார்த்து சொல்கிறேன். ஆணுக்கு 8/2 சுமத்துவம். ஆகவே தமிழ்நாட்டில் பிறந்த, இந்தியாவில் பிறந்த அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கிறார். பெண் அமெரிக்காவிலேயே பிறந்தவர், அவருக்கு 8/2 சுமத்துவம் இல்லை. அவர் அமெரிக்காவை விட்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த ஆண் அமெரிக்காவில் பிறந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது சரி. அதே நேரத்தில் இந்த ஆணுக்கு இங்கே இந்தியாவில் பிறந்த ஒரு பெண்ணை, ஏன்னா அவர் அமெரிக்காவிலே இருக்கிறார், இந்தியாவில் பிறந்த ஒரு பெண் மனம் முடிக்க வேண்டுமெனில் இவருக்கு இங்கே 8/2 சுமத்துவமாக இருக்கிற பெண் தான் அமைவார். அப்பதான் அவரும் இந்தியாவில் பிறந்து இந்த ஆணை போலவே அமெரிக்காவில் செட்டில் ஆக முடியும். அப்படி இல்லை என்றால் மனமுறிவு ஏற்படும், டைவர்ஸ் ஏற்படும். இந்த 8/2 சுபத்துவ விதியை இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே கரெக்டான மேட்சிங். பெண்ணிற்கு 8/2 சுபத்துவம் இல்லை, அவர் அமெரிக்க பிரஜை, அங்கேயே இருக்கிறார். ஆணிற்கு 8/2 சுபத்துவம், இந்தியாவில் பிறந்த அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறார். இந்த அமைப்பு மிகப்பெரிய பொருத்தம். ஆணிற்கும் 7ஆம் அதிபதி உச்சம், ராசி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, பெண்ணிற்கு 7ஆம் அதிபதி ஆட்சி. ஆணிற்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பெண்ணிற்கும் சுக்கிரனுக்கு சனி செவ்வாயின் தொடர்பு பாதிக்கப்பட்டிருக்கிறார். பெண்ணிற்கு வந்துருச்சா? எல்லா அமைப்புகள்லையும் இந்த சுக்கர பாதிப்பு அங்கேயும் அப்படியே வந்து விட்டது. ஆக இதையே பார்த்து இன்னொன்று, கடக லக்னம், யோக ஜாதகம் தான், கடக லக்னம், 2ல் கேது, 6ல் சனி, 7ல் சந்திரன், கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன், ஆணி மூலத்திற்கு 2வது நாள் பிறந்திருக்கிறார். 8ல் செவ்வாய் ராகு, 11ல் புதன் சுக்கிரன் குரு, 12ல் சூரியன். லக்னத்தை லக்னாதிபதி பார்க்க, லக்னாதிபதியை குரு பார்க்க, சரி இந்த பெண்ணுக்கு இப்போது ராகு தசையில் சூரிய பக்தி டிசம்பர் 2-12 வரைக்கும், திருமணம் இந்த பெண்ணுக்கு இன்னும் ஆகலை. எப்போது திருமணம் ஆகும், ஆகலாம், சில நேரங்களில் ப்ரெடிக்ஷன் வந்து ஆகும் ஆகலாம் தான், இந்த பெண்ணுக்கு எப்போது திருமணம் ஆகும்,
இந்த பெண்ணுக்கு திருமணம் தாமதம் என்கின்ற அமைப்பிற்கு காரணம் என்ன? இந்த பெண்ணிற்கு எப்போது திருமணம் ஆகும், ஏன்? இதான் என்னுடைய கேள்வி. இது கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம் தான். சொல்லும் ஏதாவது ஒரு குழு கொடுத்தா கூட நீங்கள் உடனே படப்படப்படனு பிடி பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஜாதகம் வந்த உடனே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், பலனை சொல்லிட்டேன். அந்த நான் சொன்ன பலன் என்ன, நான் என்ன பலன் சொன்னேன்? இந்த பெண்ணிற்கு எப்போது திருமணம் ஆகும், ஏன் என்பது கேள்வி.